ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் சமையல். நம்ம இன்றைக்கி ஈஸியான சட்னி தோசை எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு தோசைக்கல்லை எடுத்துக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அரிசி மாவை ஒரு கரண்டி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், மெலிசாக விடுங்க. இந்தளவுக்கு விடுங்க போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் சட்னியை நம்ம இந்த மாதிரி தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நல்லா தோசை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இப்போ மேலே திரும்பவும் லைட்டாக ஆயில் விடுங்க. ஆயில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. நல்லா பாருங்கள், இப்போது ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இதை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 2 மினிட்ஸு வேக விடுங்க. நமக்கு நல்லா சட்னி வந்துட்டு அந்த ஹீட்டில் வெந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ லைட்டாக ஆயில் விட்டு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. நமக்கு இன்னும் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் இப்படி வேக வைக்கிறோம். இப்போது நம்மளோட டேஸ்டி அண்ட் ஈஸியான சட்னி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.